வணக்கம் நண்பர்களே. கொஞ்ச நாளாகவே சமூக வலைதளங்களில் ஒரு பாடல் பரப்பிக்கிட்டு இருக்காங்க, கொரோனா வைரஸ் பற்றி அன்றே கூறிய முன்னோர்கள், அன்றே எச்சரித்த முன்னோர்கள் அப்படின்னு. இதில் தமிழ் மொழியையும் இந்து மதத்தையும் அதன் ஆன்மீகத்தையும் அதன் பிள்ளுள்ள அறிவியல் மருத்துவம் பல விடயங்களை நான் பெரிதும் மதிக்கிறேன். அதில் நிறைய விஷயங்களை நான் பின்பற்றவும் செய்கிறேன், அன்றாட வாழ்க்கையில் பெரிதும் மதிக்கிறேன். ஆனால் தமிழ் மொழியில் கூறப்பட்டுள்ளதா சொல்லி இந்த மாதிரியான தவறான தகவல்கள் பரப்பும்போது அதை பார்க்கும் பொழுது கோபந்தான் வருது. சிலப்பதிகாரத்தில் 4வது அத்தியாயத்தில் 3வது பத்தியில் ஒரு பாடல் வருகிறது என பரப்பப்படுகிறது. தட்டையான் முக்குடையான் வெட்டுவான் விடமாவான் கட்டுடல் மேனியவன் காயமற்று வீற்றிருக்க அப்படின்னு ஒரு பாடல் நீங்களும் பார்த்துருப்பீங்க. வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு, ட்விட்டரு, நிறைய இடத்துல யூடியூப்பில் கூட அதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. சிலப்பதிகாரத்தில் கொரோனா வைரஸ் பற்றிய எச்சரிக்கை அப்படின்லாம் சொல்லி அதோடைய உண்மைத்தன்மையை ஆராய்ஞ்சு பார்க்கணும். எங்ககிட்ட சிலப்பதிகாரம் புத்தகம் இல்லை, நாங்கள் எப்படி பார்க்குறோன்னா இது இணைய உலகம், எல்லா விஷயமும் இணையத்தில் கிடைக்குது. நம்மளுடைய தமிழ் இலக்கண இலக்கிய புராண புத்தகங்கள் அனைத்துமே தமிழ்நாடு அரசு நூலகங்கிற இணையதளத்தில் கிடைக்குது. தமிழாற்றுப்படைங்கிற இணையதளத்தில், தமிழ்நாடு அரசு நடத்துகிற இணையதளத்தில் கிடைக்குது. அது இல்லாமல் தனியார் நடத்துகிற பல இணையதளத்தில் PDF பதிவாகவும் அவங்களுடைய பிளாக்லேயும் நம்ம போய் பார்த்துக்கலாம். ஒரு வெப்சைட்டில் ஒரு இணையதள பக்கத்தில் தவறாக இருந்தாலும் இன்னொரு இணையதள பக்கம் மூலயமா அதை செக் பண்ணி நம்ம சரிபார்த்துக்கலாம். எல்லா வசதியும் இருக்குது, அதற்கான முயற்சி தான் நாம் செய்யணும். இவங்க சொல்கிற அந்த சிலப்பதிகாரம் 4வது அத்தியாயம் 3வது பாடல் என்ன சொல்லுதுன்னா, 4வது அத்தியாயத்தோட பேரு, இதுல வந்து அத்தியாயம்னு வராதுங்க, காதை படலம் இந்த மாதிரி தான் வரும் சிலப்பதிகாரத்தை பொறுத்த வரைக்கும். சிலப்பதிகாரத்தோட 4வது காதை அந்தி மாலை சிறப்புச்சை காதை. அதுல 3வது பத்தியா இடம்பெற்றிருக்கிற அந்த பகுதியுடைய தலைப்பு காதலரை கூடிய மகளிர். இதுல கண்ணகி அரசனை பார்த்து பேசுறதுக்கான சிச்சுவேஷன் எங்க இருக்குன்னு நீங்களே யோசிங்க. கண்ணகி பாண்டிய மன்னனை பார்த்து பேசுகிற அந்த அவையில் நின்று கேள்வி கேட்குற படலமும் அந்த காட்சி அமைப்பும் இதில் இருக்குது. அந்த காட்சி அமைப்பிலோடு இருக்கிற பாடல்களில் நான் தேடி பார்த்த வரைக்கும் இந்த தட்டையான் முக்குடையான் அப்படிங்கிற பாடல் இல்லவே இல்லை. பொய்யான தகவல்களை பரப்பிக்கிட்டு இருக்காங்க. நம்ம முன்னோர்கள் பல அரிய விஷயங்களை சொல்லியிருக்காங்க, நமக்கு விட்டுட்டு போயிருக்காங்க. அவங்க சொன்ன அந்த அறிவியல் மருத்துவ விஞ்ஞானம் நிறைய நிறைய அரிய தகவல்களை, உண்மை தகவல்களை உண்மையாக நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணி அதை பொருள் சொல்லி அதில் உள்ள அரிய தகவல்களை எதிர்கால தலைமுறைக்கும் தற்கால தலைமுறைக்கும் கூற வேண்டிய கடமை நம்ம ஒவ்வொருவருக்கும் இருக்குது. ஆனால் இந்த மாதிரி ஒரு விஷயம் பரவலாக பேசப்படுதுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு விஷயத்தை இவங்களாவே கிரியேட் பண்ணி இது முன்னோர்கள் சொன்னாங்க, இது தமிழ் இலக்கியத்தில் இருக்குன்னு சொல்லி தேவையில்லாமல் அவங்க லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, பரப்பிட்டு இருக்காங்க. தயவு செய்து இந்த மாதிரி பரப்பாதீங்க. இந்த மாதிரி செய்திகள் வரும்போது அதோட உண்மைத்தன்மையை ஆராய்ஞ்சு அது உண்மையா சொல்லப்பட்டிருக்கான்னு ஆராய்ஞ்சு அப்புறம் அதை ஷேர் பண்ணுங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த இணைய உலகத்தில் எதையுமே ஆராய முடியாதுங்கிறது கிடையவே கிடையாது. எல்லாமே நம்ம கைக்குள்ள இருக்கு, நமக்கு அதுக்கான நேரமும் முயற்சியும் வேணும். ஏதோ வந்திருக்கு அப்படிங்கிறதுக்காக நீங்கள் பாட்டுக்கு ஷேர் பண்ணிட்டு போகக்கூடாது. ஏற்கனவே இந்து மதத்தையும் அதில் உள்ள ஆன்மீகம் அறிவியலை பற்றி தவறான விஷயங்கள் பரப்பிக்கிட்டு இருக்காங்க. உண்மையான தகவல்களையே பொய்னு திரிச்சு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதில் இந்த மாதிரி பொய்யா தகவலை உருவாக்கி அது இந்து மதத்தில் இருக்குது, இது சிலப்பதிகாரத்தில் இருக்குது, போகர் அன்றே சொன்னார், அகத்தியர் அன்றே சொன்னார்னு கிளப்பி விடுறது மூலியமா என்ன தெரியுமா அவங்களா, இந்த மாதிரி நிறைய விடயங்கள் பரவும் பொழுது எதிர்காலத்தில் என்ன நினைப்பாங்கன்னா, தமிழ் மொழியில் கூறப்பட்ட அனைத்துமே பொய் தான்ப்பா, இங்கே பாரு எத்தனை விஷயம் பொய்யா சொல்லியிருக்காங்க, அப்போ மற்ற விஷயமும் பொய்யாதானா இருக்கும்னு சொல்லிட்டு உண்மையான விடயங்களும் பொய்யான விடயங்களாக மாற்றப்படும். எதிர்கால தலைமுறை அதை பொய்யா தான் பார்ப்பாங்க. ஏற்கனவே நிறைய அறிவியல் விஷயங்கள் மேலை நாட்டுக்காரன் தான் கண்டுபிடிச்சான்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் இலக்கியத்தில் இருக்குங்கிறத யாருமே குறிப்பிட்டு காட்டுறதில்லை. இதில் இந்த மாதிரியெல்லாம் சொன்னோம்னா சுத்தமாக நம்ப மாட்டாங்க. தமிழ் மொழி மேலையும் அதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியல் மேலையும்
ஆன்மீகத்தின் மேலேயும் மிகுந்த நம்பிக்கை எனக்கு உண்டு. ஆனால் இந்த மாதிரி பொய்யா திருச்சி நிறைய விஷயங்களை பரப்பும் பொழுது கோபம் தான் வருது. தயவு செய்து உங்களுடைய லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப், பணம் சம்பாதிக்கிறதுக்காக தமிழ் மொழியை கேவலப்படுத்தாதீங்க. இந்த மாதிரி தகவல் வரும்போது அது உண்மையான தெரிஞ்சுக்கிட்டு ஷேர் பண்ணுங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எப்படி தான் செல்போன் கண்டுபிடித்த தமிழன், டேப்லெட் கண்டுபிடித்த தமிழன் அந்த சிலையில கண்ணுக்கு மை வச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க அந்த பரதநாட்டியம் ஆடிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி கலையை தான் அவங்க சிலையா படிச்சிருக்காங்க. பார்க்குற விஷயத்துல இவங்க இஷ்டத்துக்கு எதையா கலை போட வேண்டியது. தஞ்சை பெரிய கோயில் கும்பாபிடேகம் நடந்தப்ப சொன்னாங்களே, 600 வருடங்களுக்கு பிறகு தமிழ் ஒழிக்கிறது, 800 வருடங்களுக்கு பிறகு தமிழ் ஒழிக்கிறது, 1000 வருடங்களுக்கு பிறகு தமிழ் ஒழிக்கிறது. அப்ப எவ்வளவு நாள் அங்க தேவாரம், திருவாசகம், சிவபுராணம்லாம் ஹீப்ரு மொழியிலயா பாடிட்டு இருந்தாங்க, அது தமிழ் இல்லையா? நாங்க போன வருடம் தஞ்சை பெரிய கோயிலுக்கு போயிருந்தப்ப கருவறையில உள்ள நின்றுதான் தேவாரம் பாடினாங்க. நாங்க கேட்டோம், அப்ப எங்க காதல ஒழிச்சது என்ன, ஐக்கிய எபிரேய மொழியா? ஏன் அப்படி எல்லாம் திருச்சி கூடுறீங்க ப்ரோ? இதெல்லாம் சாதாரண விஷயம் தானே, ஒரு மீம் தானே அப்படிங்கிறீங்க. சாதாரண விஷயம்தான், ஆனால் எதிர்கால தலைமுறைக்கு எப்படி திணிக்கப்படுது பாருங்க. 1000 வருஷமா அங்கே தமிழே இல்லாத மாதிரியும் இவங்கெல்லாம் வந்து தான் இப்போ தமிழை புகுத்தின மாதிரியும் ஒரு விஷயம் திணிக்கப்படுது. அதை நீங்கள் கவனிக்கணும். தமிழ் எங்கேயும் கம்பீரமாக ஒழிச்சிட்டு தான் இருக்குது. போலி தமிழ் ஆர்வலர்களும் சில போலியான அரசியல் கட்சிகளும் தமிழை ஒரேடியாக ஒழிச்சிடாதீங்களா? எந்த தகவல் வந்தாலும் அதோட உண்மைத்தன்மையை ஆராய்ஞ்சு அப்புறம் பகிருங்க. உங்களுடைய சுயலாபத்துக்காக தமிழ் மொழியை கேவலப்படுத்தாதீங்க. நண்பர்களே, இந்த காணொலியை தயவு செய்து நீங்கள் மற்றவங்களுக்கு இதில் உள்ள விவரங்களை எடுத்து சொல்லுங்க. வழக்கம் போல தான் இதை நீங்கள் ஷேர் பண்ணி தான் இதை சொல்லணும், இது ஷேர் மூலமா தான் இது பரவணும் அப்படிங்கிறலாம் இல்லை. இதில் உள்ள விவரங்களை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் மற்றவங்களுக்கு தயவு செய்து எடுத்து சொல்லுங்க. நன்றி.